Hi friends, வணக்கம். இன்னைக்கு அக்கா சமையல்ல பப்ரைட் ஆயம் செய்யிறது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சராய் 1 இடிச்சு வச்சுக்கோங்க. ஹாலண்ட் வெங்காயம் 1 ரவுண்டா வெட்டிக்கோங்க. கேரட் பாதி ரவுண்டா வெட்டிக்கோங்க. பச்சை மிளகாய் 1 காலிஃப்ளவர் தேவையான அளவு. பைத்தங்காய் தேவையான அளவு. தக்காளி பழம் 2 பவுண்ட 4 பல்லு சின்னதா வெட்டிக்கோங்க. ஊசி மிளகாய் 1 தப்பும் ஜாகும் 1/2 கரண்டி மிளகாய் தூள் 1 கரண்டி மிளகு 1/2 கரண்டி chili sauce 3 அல்லது 4 கரண்டி உப்பு தேவையான அளவு 1 கப் தண்ணி ஓகே फ्रेंड्स வாங்க இப்போ நம்ம பப்ரைட் ஐயம் செய்யறது எப்படினு பார்க்க போறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்துங்க फ्रेंड्स பிறகு சராய் பூண்டு ஊசி மிளகாய் போட்டு 2 டு 3 நிமிஷம் நல்ல எண்ணெயில வதக்குங்க फ्रेंड्स அந்த சராய் பூண்டோட வாசம் வெளிய வர வரைக்கும் சராய் பூண்டு ஊசி மிளகாய் போட்டு எண்ணெயில நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கோழி இறைச்ச போட்டு 5 நிமிஷம் நம்ம அதிலே வதக்கி எடுக்கணும் फ्रेंड्स நம்ம அந்த பூண்டு சராயில என்னத்துக்கு வதக்குறோம்னா फ्रेंड्स அந்த கோழியோட அந்த ஸ்மெல் இருக்காம இருக்கிறதுக்கு தான் 5 நிமிஷம் நீங்க நல்லா வதக்கணும் அப்ப அந்த சராயோட வாசம் பூண்டோட வாசம் வந்து அந்த கோழி இறைச்சில இருக்கும் நம்ம சாப்பிடுறப்ப நமக்கு அது நல்லா தெரியும் இப்போ மிளகாய் தூளை போட்டு 1 கப் தண்ணியை ஊத்தி நல்லா கிண்டுங்க फ्रेंड्स சாஸ் சில்லியை போடுங்க பிறகு மிளகு தூளையும் போட்டு நல்லா கிண்டுங்க फ्रेंड्स இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்னு ஒண்ணா போட்டு கிண்டுங்க இப்போ சாஸ் தீராமியை ஊத்தி நல்லா கிண்டுங்க फ्रेंड्स தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க
துப்பங் ஜாகோங்கில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலக்கி சட்டியில் ஊற்றி நல்லா கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம பப்ரெட் ஐயம் செய்து பார்த்தாச்சு. இவ்வளோ நேரம் என்னோட இருந்து பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அக்கா சமையல். தேங்க்யூ.